பிக் பாஸ்ல இருந்து இன்னைக்கு நல்லதா ஒரு ப்ரமோ வெளியிட்டிருக்காங்க. ஆனா பிரதீப் போனதுல இருந்து பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல. இருந்தாலும் பார்த்துதானே ஆகணும். சரி, அதுக்கடுத்து குவாலிஃபைடான ஆளு யாருன்னு பார்த்தா கொஞ்சம் தினேஷ் இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தினேஷோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு. ஆனா கண்டிப்பா மாயா, அதுக்கப்புறம் இந்த பூர்ணிமா, இந்த ரெண்டு பேரையும் சோழியை முடிக்கிறதுக்கே யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வெளியிட்ட ப்ரமோல என்ன கட்டியிருக்காங்கன்னா, விசித்ரா ஸ்மால் ஹவுஸ் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. கூல் சீரிஸோட பிரச்சனையை வச்சு பிரதீப்பை டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி வெளியே தள்ளிட்டாங்கன்னு கோபமா பேசுறாங்க. பிக் பாஸோட சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. அவர் சொல்றாரு, நேத்து நடந்த ரெட் கார்டு கொடுக்கற அந்த ஒரு டாஸ்க்ல எல்லாரும் குரூப்பா விளையாடிட்டீங்க அப்படின்னு சொல்ல பூர்ணிமா ஷாக் ஆகுறா. அப்படியே என்கிட்ட நீ நான் பலர் பலர்னு அறையணும் போல இருக்கு. என்னடி யூடியூப்ல நடிச்சதெல்லாம் இங்க வந்து சூப்பரா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிளான் பண்ணி இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை விட்டுட்டோன்னா அடுத்து வேணும் வெளியேற்ற முடியாதுன்னு நீயும் மாயாவும் பேசிதானே வெளியேற்றுனீங்க. பின்ன எதுக்கு இந்த நடிப்பெல்லாம்? ஸ்மால் ஹவுஸ் வீட்டுக்குள்ளே எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த மாயா, நீங்கள் பண்ணது ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்ல டென்ஷனான அர்ச்சனாவும் விசித்ராவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அர்ச்சனா செம்மையான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான பாதுகாப்புங்கிற ஒரு விஷயத்தை சரியான விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திருந்தீங்கன்னா அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் விளையாண்டிங்கல்ல, அவனோட லைஃபை கெடுத்துட்டிங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப அவமானப்பட வேண்டிய விஷயம் சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க விசித்ராவை. பார்க்கறதுக்கே இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. மக்கள் என்ன சொல்லணும் நினைச்சாங்களோ அதை அர்ச்சனா சரியா சொல்லியிருக்காங்க. விசித்ரா மூஞ்ச பார்க்கணுமே, அப்பப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கு மேல முதுக கை தட்டி உள்ள கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அர்ச்சனா விசித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து இதே மாதிரி போல்டா நல்ல ஒரு பேக்கப் கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். பூர்ணிமாவும் மாயாவும் பிரதீப் உள்ள இருக்கிறது மட்டும்தான் போட்டின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா பிரதீப்பை வெளியேற்றினா அடுத்த ஒரு போட்டி வந்துகிட்டே தானே இருக்கும். இந்த மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் செமையா அடி விழுந்துகிட்டே இருக்கணும். அப்பந்தான் மக்களுக்கு கொஞ்சமாவது மனசு ஆறும்.